வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது உங்கள் ஆல்வேஸ் நம்ம சமையல். நாம் இன்னைக்கு சேனைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சேனைக்கிழங்கை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, அந்தளவுக்கு இது டேஸ்டாக இருக்கும். வாங்க, டேஸ்டியான சேனைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சேனைக்கிழங்கை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள், இதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான தண்ணியை விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பாயிலாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வைக்க வேணாம். நாம் இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து வேக வைக்கணும். அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, நாலு கிராம்பு, ஒரு ரெண்டு வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ தாளிப்புக்காக அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் எடுத்து வச்ச கடுகை சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கொஞ்சம் கலர் வர லெவலுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆயிலில் நல்லா பூண்டு வதங்கும்போது அதோடய ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. இப்போ எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அரிஞ்சு வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர லெவலுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, ஆனியன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஆஃப் பாயிலாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம்னா அந்த சேனைக்கிழங்க நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்திக்கலாம். சேனைக்கிழங்க ஆஃப் பாயிலாக வேக வச்சு எடுத்திங்கன்னா அது கூட மசாலாவை போட்டு வேக வைக்கும்போது அந்த மசாலா சேனைக்கிழங்கில் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். உப்பு அளவாக சேர்த்திக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே சேனைக்கிழங்கில் போட்டிருக்கோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். மசாலாவோடு சேர்ந்து இந்த காய் வெந்து வரும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால் மசாலாவோடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை அப்படியே தூவி விட்டுடலாம். இந்த பொரியலை நல்லா ட்ரை பண்ணி வேக வைக்க வேணாம். கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான சேனைக்கிழங்கு பொரியல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ குயிக்காக, ஈஸியாக, டேஸ்டியாக ஒரு சேனைக்கிழங்கு பொரியல் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இந்த சூப்பரான ரெசிபியை பாஸ்தோட நேஸ்தோடு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பரிமாறிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.